கமலஹாசனா அவர் என்ன பக்கமா வந்திருக்கார்? வாழ்க்கையில 68 வருஷம் பணம் சம்பாதிக்கிறது நடிக்கிறது, அதுக்கப்புறம் மக்களை ஏமாத்த அரசியலா கூட நாம பேச ஆரம்பிச்சா ஒரு படத்துக்காக மண்டியிட்டு வெட்கப்பட வேண்டிய விஷயம். எத்தனை வெட்டுகளுக்கு அப்புறம் பணத்துக்காக இந்த நாட்டை விட்டு ஓடி போறேன்னு சொன்னவர்லாம் பிஜேபி பத்தி சொல்லக்கூடாது. யாராவது வந்து போராட்டம் நடத்தினா தமிழ்நாட்டை விட்டு ஓடி போறேன்னு சொல்ல மாட்டாரா? என்ன இருக்கு அவருக்கு? ஹி லாக் ஸ்டெமினா பேக் போன். இது சொன்னா என்ன வந்து எலும்பு நீ புணர்பாரு. இவர் தான் கொல்லப்புற வழியா வர்றாரு சின்மாமல். நான் கமலஹாசன் அவர்களை ஒரு பொருட்டாவே நினைக்கல அரசியல்ல. இரண்டு நாட்களாக கேரளாவில் ஹிந்து விரோத கம்யூனிஸ்ட் சர்க்கார் காவல்துறையினர் கலவரத்தில் ஈடுபடுறாங்க. இன்னைக்கு ஊடகங்கள்ல போட்டோவே வந்திருக்கு. போலீஸே கள்ள கொண்டு பக்தர்கள் அடிக்கிறாங்க. வெக்கமா இல்லை இந்த கம்யூனிஸ்டுக்கு? பினராயி விஜயன் ராஜினாமா பண்ணிட்டு போட்டங்கிறேன். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு அதுல வந்து பல பேர் வந்து கிறிஸ்தவர்கள், மத நம்பிக்கை இல்லாதவர்கள், அவங்க எப்படி கோயிலுக்கு போறது, எப்படி பண்ண முடியும்? அதனால தான் நான் தொடர்ந்து சொல்லி வரேன், இந்த ஈவாஞ்சலிஸ்ட் அண்ட் அர்பன் நக்சல்ஸ் இது வந்து ரொம்ப அதிகமாகி போயிருக்கு. இவங்க தான் முயற்சி பண்ணது. அந்த லிபிங்கிற பெண் யாரு? ஹிந்துவா? ஐயப்பன் பக்தரா? ஐயப்பனுடைய பக்தர்கள் தாய்மார்கள் அத்தனை பேர் சொல்றாங்க, வி ஆர் ப்ரிப்பேர்ட் டு வெயிட். லட்சக்கணக்கில் அங்கே வந்து ஆர்ப்பாட்டத்தில் இருக்காங்க. ஒரு ஐயப்ப பக்தியும் போறேன்னு சொல்லியே இந்த ஈவாஞ்சலிஸ்ட் மதம் மாற்றும் தீய சக்திகளும் அர்பன் நக்சல்ஸ்னா நாங்கள் போகணும், எப்படியாவது ஒரு ஆள் போயிடாதான்னு மீடியாவும் தவிக்கிறது. இது என்ன ஆட்டிடியூட்னு எனக்கு தெரியல. அதனால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஹிந்து விரோத வன்முறை கலவரத்தை தூண்டி கொண்டிருக்கின்ற கம்யூனிஸ்ட் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வந்தாலன்றி இந்த ஐயப்பன் கோயிலுக்கு தீர்வு வராதுன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில 68 வருஷம் பணம் சம்பாதிக்கிறது நடிக்கிறது, அதுக்கப்புறம் மக்களை ஏமாத்த அரசியலா இந்த கட்சி ஆரம்பிச்சிலிருந்து இருக்கேன் நான். அந்த மாதிரி அவரால் சொல்ல முடியுமா? 1980 பிஜேபி ஆரம்பிச்சிலிருந்து நான் அதுல மெம்பர். கமலஹாசன் நான் அந்த மாதிரி நான் மக்களுக்காக நான் இது வர நாள் பணியாற்றி இருக்கேன்னு சொல்ல முடியுமா? என்ன பேசுறாரு? இதெல்லாம் பேசக்கூடாது, ரொம்ப அதிகமாலாம் பேசக்கூடாது. நாம பேச ஆரம்பிச்சா ஒரு படத்துக்காக மண்டியிட்டு வெட்கப்பட வேண்டிய விஷயம். எத்தனை வெட்டுகளுக்கு அப்புறம் பணத்துக்காக இந்த நாட்டை விட்டு ஓடி போறேன்னு சொன்னவரெல்லாம் பிஜேபி பத்தி சொல்லக்கூடாது. நான் இத்தனை நாளா பேசல, நீங்க சொன்னதுனால சொல்றேன். நான் கமலஹாசன் அவர்களை ஒரு பொருட்டாவே நினைக்கல அரசியல்ல. அதனால ஆனா நீங்க பிஜேபி கொல்லைப்புறங்கிற வார்த்தை பேசினாருன்னா இவர் அவரோட விஸ்வரூபத்துக்கு மண்டி போட்டது, மத வெறி சக்திகளிடம் கும்பிட்டு விழுந்தது, அவர்கள் சொன்ன வெட்டுக்களை ஏற்றுறது. இவ்வளவு தூரம் நாளைக்கு யாராவது போராட்டம் பண்ணி இவர் வந்து எனக்கு அரசியல் அதிகாரத்தில் இருக்காருன்னு வைங்க, யாராவது வந்து போராட்டம் நடத்தினா தமிழ்நாட்டை விட்டு ஓடி போறேன்னு சொல்ல மாட்டாரா? என்ன இருக்கு அவருக்கு? ஹி லாக் ஸ்டெமினா பேக் போன். இது சொன்னா என்ன வந்து எலும்பு நீ புணர்பாரு. பிஜேபியை தொடக்கூடாதுங்கிறேனா? என்னால் மக்கள் பணியில ஆரம்ப காலத்தே இந்த கட்சி ஆரம்பிச்சிருந்து இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். கொல்லப்புறம் வழியா வரணும்னு எங்களுக்கு எல்லாம் அவசியம் இல்லை. இவர் தான் கொல்லப்புறம் வழியா வர்ற சின்மாமன். கடவுளே இல்லைங்கிறவங்க கையில கோவில் போய் கொண்டு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு அனுமதி வாங்கணும்னு, தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி வாங்கணும்னாலும் கும்பாபிஷேகத்துக்கு அனுமதி வாங்கணும்னாலும் லஞ்சம் கொடுக்காம நடக்குமா? அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை திராவிட கட்சிகள் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆகவே இந்த அறநிலைத்துறையினுடைய ஆன்மீகத்துல சாது சன்னியாசிகள் சொல்லிட்டாங்கன்னா அதை கையை கட்டிட்டு கேட்க வேண்டியதாங்க. அறநிலைத்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கு இதுல தலையிடுறது? தலையிடவே கூடாது. இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்கள் 38,646 இருக்குன்னு, இந்த 38,646 12 மாதங்களுக்குள் வழிபாடு உள்ள கோயிலா மாத்தி கொடுக்கலன்னு சொன்னா நிச்சயமா ஹிந்துக்களை இணைத்து மிகப்பெரிய ஒரு அறப்போராட்டமானது நிச்சயமா நடத்தப்படும். இப்படி ஹிந்துக்களுடைய கோவில்களை காணிக்கைகளை கொள்ளையடிப்பதற்கு ஒரு டிபார்ட்மெண்ட் எதுக்குங்கிறேன். You run according to the act. 18% மேல எடுக்கக்கூடாது, வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். அதோடு மட்டுமில்ல, எந்தெந்த 38,646 எந்தெந்த கோவில்களில் வழிபாடு நடக்குது, எந்தெந்த கோவில் அபேண்டன்டு, எந்தெந்த கோவில் இருந்த இடத்துல வேற கட்டடம் இருக்கு, இந்த வெள்ளை அறிக்கை உடனடியாக 30 நாட்களுக்குள்ள தமிழக அரசு அறிவிக்கணும்னு கேட்டு. பாவம் அந்த பொண்ணு ஒரு பிரச்சனையை வெளிக்கொணர்றாங்க. இதுல வேற சீமான் வேற என்ன சொல்றாருன்னா, தமிழர்களின் அடையாளம் வைரமுத்துவான். தமிழர்களின் அடையாளம் வைரமுத்து என்று சொல்லும் அடையாளத்தை இவருக்கு கொடுத்தது யாருன்னு கேக்குற. இவர்களின் எப்படி எல்லாம் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். குற்றம் சாட்டப்பட்டவர் தான் தமிழர்களின் அடையாளம் என்றால் அவரு ஏதோ இதுக்காக எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாரு. அதை விட எவ்வளவோ பெரிய தமிழ் கவிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க.
பாரதி ராஜா மாதிரி நான் பதில் சொல்ல மாட்டேன். இங்க உள்ள கவிஞர் என்கிடம் பலத்த ஆதாரம் இருக்கிறது, அசைக்கவே முடியாத ஆதாரம் இருக்கிறது என்று சொல்கிறார். வழக்கமாக சொல்கிறாரே தவிர வழக்கு பக்கம் போக அவருக்கு துணிச்சல் இல்லை, பிராணி இல்லை. ஈ. வீரமணி வேற என்ன சொல்லுவார், ஆர்எஸ்எஸ் பாராட்டி மாலையா போடுவாரு. அதாவது ஆண்களை பொறுத்த மட்டும் வீட்டுவா வீட்டுவா இல்ல இல்ல, இதுல நான் மறுபடியும் சொல்றேன், இதுல ஹீட்டு எனக்கு தெரியும் சீமானை நம்ம கண்டுபிடிச்சதே லேட்டு. இந்த கேன்சர்களை எல்லாம் முத ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிடணும். ஃபோர்த்து ஸ்டேஜ் ஃபிஃப்த் ஸ்டேஜ்னு போனால் ரொம்ப கஷ்டம். சீமானையாவது நம்ம லேட்டாக கண்டுபிடிச்சிட்டோம். புத்திசாலி சொல்கிற பொய்ய கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சீமான் சொல்கிற போய் பாவம் அந்த ஆமகரின்ற லெவலுக்கு இறங்கிடுச்சு, நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. பட் திருமணன் காந்தி அந்த நிலைமைக்கு வருவார், ஆனால் நாள் எடுக்கும். பட் அவர் அந்த காணொலியில் பேசினதை மட்டும் சொல்கிறேன். அண்ணா இவனுங்கெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஃப்ராடு பசங்கண்ணா. அதனால்தான் நாம் தமிழரில் கடைசி பையன் வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு வக்கரம் பிடிச்சவனாகவே இருக்கான். ஒரு கட்சியின் தலைவர் அவர் எவ்வளோ அநாகரிகமாக இருக்கார் பாருங்க. அப்படி தான் சீமான் மேடையில் பேசியிருக்கிறார், இது வந்து பெரியார் பூமியா நீ காமி ஓ ஆள் சில எதுவும் இருக்காதுன்னு சீமான் பேசியிருக்கிறார். சீமானுடைய ஆவணத்தில் இருக்கிறது திராவிடம் எங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்க தந்தை பெரியார்னு பேர் சொல்ல பயம், அதனால அந்த ஆவணம் ஃபுல்லாக என்ன எழுதி வச்சிருக்காங்க. நீ மஞ்சப்பையோட தான் வந்த சினிமாவில் படம் இயக்குனப்பையும் மஞ்சப்பையோட தான் இருந்த, இன்னைக்கு அரசியலுக்கு வந்தியா அன்னைக்காக தாங்க. எது திருட்டுத்தனம், எது திருட்டுத்தனம், யாருக்கு அசிரமி காருவாங்க. சீமான்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியுது எப்படி கத்துறாரு. ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு தெருமுனை கூட்டங்களை கூட நாம் தமிழர் கட்சி போட்டுக்கொண்டதா இருக்கு. சீமான் பாஜகவை விட ஒரு மோசமான ஓட்டு வங்கி ஏன் நாம் தமிழருக்கு இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு ஒரு 1% 1.5% கூட ஓட்டு வாங்க முடியல அப்படின்னா பச்சை பொய் எல்லாமே. கொஞ்சமாவது உண்மையை வைக்கணும், ஏன்னா மக்கள்லாம் மெஜாரிட்டி பீப்புள் முட்டாள் கிடையாது. ஈழம் செய்த துரோகம் ரெண்டு இருக்கு. விபி சிங்கை அடுத்த முறையும் பிரதமராக வர ஆக விடாமல் தடுத்தது, அது எவ்வளோ பெரிய நஷ்டம் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். அன்னைக்கு நீ மட்டும் நீங்கள் ராஜீவ்காந்தியை கொல்லாமல் விட்டுருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பச்சை துரோகத்தை அந்த ஈழப் போராட்டம் தமிழக மண்ணுக்கு செய்திருக்கிறது. இதனைய நானும் பார்த்துட்டே இருக்கேன் 2009 எதற்கு எடுத்தாலும் தமிழ்நாடு துரோகி என்ன தமிழ் ரெண்டு பேர் சண்டை போடுறான் சார், அந்த சண்டையை நிப்பாட்டுறது அந்த ரெண்டு பேர் நினைச்சாதான் நிப்பாட்ட முடியும். மூணாவது வார்த்தை எப்படி நிப்பாட்டுவாங்க, நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்ட மாட்டேங்கிற எப்படி இவர் வந்து எப்படி நிப்பாட்டுவார், நாங்க எப்படி நிப்பாட்ட முடியும். நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதுனால எவனுமே கண்டுக்கல, எவனுமே அப்ப விட்டாங்க. உடனே சீமான வந்து வண்டியில ஏறாரு, நீ பெரியார் மேல கை வச்சுனா நானு திட்டு முத கை வைக்கணும் கை வைப்பேன்னு சொன்னதே அந்த தான். இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. சொல்றான் அந்த ஆளு மேடையில் கனவு காணாத, எல்லாரும் டாக்டர் ஆகி என்ன ஆக போற, எல்லாரும் கலெக்டர் ஆகி என்ன, இது இருக்கு, இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. உன்னிடம் வாக்குரிமை இருக்கும் ஒரே காரணத்தால உன்னை மனிதராக மதிச்சு இந்த நாட்டில் பேசி தொலைய வேண்டி இருக்கிறது. எங்களை பார்த்து நீ கத்துக்கணுமா, உங்களை பார்த்து நாங்க கத்துக்கணுமா? சீமான் சொல்ற போய் பாவம் அந்த ஆமகரின்ற லெவலுக்கு இறங்கிடுச்சு.